ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கடைக்கு வந்து புதுசு புதுசாக மீன் வந்துக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரண்டா கோல்டு ஃபிஷ். இப்போ வந்து இதில் 50 பீஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோய் கார்க்கு. இதில் வந்து 50 பீஸ், இதுலேயும் 50 பீஸ் தான் எடுத்துக்கிறோம். இதை பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கப்பீஸ். இதில் வந்து மேலு ஃபீமேலு ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து 100 பீஸ் வாங்கிக்கிறோம். இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து ஒயிட் ஷார்க். இது வந்து அதிக பேர் நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து லாஸ்ட் டைமில் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஸ்டாக் வந்துக்குது. இப்போ வந்து அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து கலர் ஜீப்ரா. இதில் வந்து 4-5 கலர் இருக்குது. இதில் வந்து 50 பீஸ் இருக்குது. இப்போ வாங்க 10 பீஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்து பிளாக் ஷார்க். இதில் வந்து 50 பீஸ் இருக்குது. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஆலில் போட்டுருங்க. இப்போ வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இன்னொரு தம்பி சொல்ல போகிறான். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரஞ்சு மாலி. இதில் வந்து 50 பீஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள், ஆரஞ்சு மாலி. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இது நம்ம பார்க்க போகிறது வந்து ரெயின்போ ஷார்க்கு. இது நம்ம கடைக்கு வந்து புதுசாக வந்துருக்கு. இதுலேயும் 50 பீஸ் இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சில்வர் ஷார்க்கு. இது வந்து நம்ம கடைக்கு வந்து இது இதுலேயும் 50 பீஸ் இருக்குது பாருங்கள். புதுசாக சேனலுக்கு யாருன்னா வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆலில் போடுங்க. இப்போ வந்து யாருன்னா நிறைய பேருக்கு இப்போ பெல் ஐகான் ஆலில் போட்டால் தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். நிறைய பேர் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ புது புது ஸ்டாக்லாம் வந்துக்குது. யாருன்னா வாங்க போகிறீங்கன்னா நேராக கடைக்கே வந்துடுங்க. நம்மளோட கடையோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க புது புது மீன்லாம் தொட்டியில் விடலாம். நான் இல்லைண்ணா, இப்போ வந்து இப்போ இந்த மீனில் புது புது மீன்லாம் இதில் விட்டுனா உடனே செத்துறோம்ண்ணா. ஏன் செத்துறோம்? ஏன்னா அங்கே இப்போ நம்ம வேறு இடத்துல வந்து வாங்கினு வரோண்ணா. அந்த இடத்துல வேறு டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் வேறுண்ணா, தவுண்டி டெம்பரேச்சரு. அதனால் இப்போ வந்து இதில் போட்டோம்னா யூக்கள் ஆகும்ண்ணா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து ஒன்றா ஈவன் ஆகும், மீன் வந்து சாவா. ஆமாம், ஓகே ஓகே, சூப்பர் ஐடியா ப்ரோ, நல்ல ஐடியா. நிறைய பேர் அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. மீன் வாங்க மீன் ஃபஸ்ட் என்ன பண்ணிடுறாங்க, தொட்டிலேருந்து விட்டுறாங்க. தொட்டிலேருந்து மீன் செத்து போத்துறாங்க. அப்போ தான் ஏன் காரணம்னா நம்ம ஃபிஷ்ஷு வாங்கி வரும்போது அங்கே வந்து டெம்பரேச்சர் வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க தண்ணி டெம்பரேச்சர் வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு டெம்பரேச்சர் வந்து ஈவன் பண்ணணும். ஈவன் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபிஷ்ஷை கவரோட வந்து அதில் போட்டு வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுனா மீன் வந்து சாவாது. ஓகேங்களா? ஆ, அடுத்தது போடுங்க. இப்போ இந்த புது புது மீன்லாம் எடுத்துன்னு வந்து டேங்க்ல ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.